हाय हेलो वेलकम टू मई चैनल इनके नम्बर चैनल पुरी सुंदल एप्ली पाकलाम वांग इत मॉर्निंग ब्रेकफास्ट सापड़ा नाइट डिनर सापड़ा रोम टेस्टा पुल पाकल पचरसी रे टम्लर पासीपरप मुकाल टम्लर चिन्ना वेंगायम पेरंगायतूल कडुगु कांज मिलगाय करिवेपिल्लै तुरुविय तेंगाय उप्पु इप्पो नम्म स्टव आन पण्णिक्कलाम आन पण्णि कडाय वच्चिक्कलाम कड़ाई नल्ला कायट्टुम कांजदुक्कप्पुरम नम्म ओरु ओरु टम्ब्लर अरिसिया पोट्टु वरुत्तुक्कलाम अरिसिय कै विडाम वरुत्तिक्किट्टे इरुक्कणुम ती सिम्ल इरुक्कणुम अरिसिय नम्म रोम्ब सेवक्क वरुत्तिर कूडादु இந்த மாதிரி அரிசி அறுபட்டா போதும் இத இப்ப நம்ம ஒரு தட்டல கொட்டி வெச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம 2 டம்ளர் அரிசி வறுத்து எடுத்து வெச்சுக்கலாம் அடுத்து பருப்பு போட்டு நம்ம இப்போ வறுத்துக்கலாம் பருப்பு நம்ம நல்லாவே சவக்க வறுத்துக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு சவக்க வறுத்துருக்குனே இதே நம்ம அரிசிர்க்க தட்டலயே கொட்டிக்கலாம் இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா கலந்து விட்டு நல்லா ஆற வெச்சுக்கலாம் ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறம் இத நம்ம ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கலாம் இத நம்ம இப்போ தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க கழுவி தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு பாத்திரத்துல நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இத இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை அடுப்புல போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் கழுவி வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் நம்ம இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் இந்த குக்கர்ல கூட வைக்கலாம் பாருங்க அரிசியும் பருப்பும் வெந்திருக்கு இது ரொம்ப குழஞ்சாலும் தாளிக்கிறதுக்கு நல்லா இருக்காது இப்போ நம்ம இத வடிச்சுக்கலாம் நீங்க குக்கர்ல கூட 1க்கு 2 தண்ணி வச்சி குக்கர்ல கூட வச்சி எடுத்துக்கலாம் பட் குழையாம எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம வடிச்சு வச்சிருக்கோம் எப்படி போல போல நல்லா இருக்கு பாருங்க இந்த பதத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வெச்சுக்கலாம் இப்போ கடாயில எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் நெக்ஸ்ட் பெருங்காயத் தூள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து கிள்ளி வச்சிருக்க சகப்பு மிளகாயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமேலு வேக வச்சி வச்சிருக்க அரிசி பருப்பு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் தீ சிம்லயே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இது கூட நம்ம துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான பொரியரிசி சுண்டல் தயார் இது கூட நம்ம மாங்கா சீசன் அப்போ உப்புல அரைஞ்சு போட்ட மாங்கா நீர்வடு மாங்கா தொக்கு இதெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் இல்ல சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தொட்டுட்டா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும் வீட்ல எலுமிச்சங்கா ஊறுகா பூண்டு ஊறுகா இந்த மாதிரி ஊறுகா இருந்தாலும் தொட்டுட்டா டேஸ்டா இருக்கும் நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க